இன்னைக்கு பிக்பாஸோடைய ப்ரோமோஸ்லாம் வந்துருந்ததுங்க. அதுலேயும் ப்ரோமோ 1 நம்ம காலிலே பார்த்துருந்தோம். நேற்று நடந்த விஷயந்தான் அப்படியே இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ப்ரோமோ 1ல். நேத்தே கவின் கிட்ட வனிதா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ சாக்ஷியை உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து ப்ரோமோ 2 வந்திருக்குங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வனிதா பிக்பாஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னது பிக்பாஸ்க்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பிக்பாஸ் 3 பேரை உள்ளே இறக்கியிருக்காரு. அவங்க யார் யார்னா அபிராமி, சாக்ஷி, மோகன் வைத்தியா. இவங்க 3 பேரை தான் வந்திருக்காங்க. இவங்க 3 பேரை பார்த்ததில் உள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக போயிட்டு அவங்க எல்லாரையுமே கட்டி பிடிக்கிறாங்க. அபிராமி லாஸ்லியாவை ஹக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 பசங்களும் மோகன் வைத்தியாவை போய் ஹக் பண்ணுறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, முகின் இந்த 4 பேர் கூட தான் இருக்காரு, ஆனால் அவருடைய கண் அபிராமி கிட்ட போகுது. இந்த விஷயத்தை யார் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அப்படி யாரெல்லாம் நோட் பண்ணிங்கனோ அவங்க அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. உள்ளே வரும்போது யார் யாரெல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் மோகன் வைத்தியா கேட்குறாரு பாருங்க ஒரு கொஸ்டின், என்னோட டவுசர் குட்ரா அப்படின்ட்டு சாண்டியை பற்றி கேட்குறாரு. எல்லாருமே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. வந்தது 3 பேருமா, 2 பேரை பற்றியே சொல்லிட்டு இருக்கியே, இன்னும் ஒரு பொண்ணு வந்ததே அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அது எனக்கே புரியுது. அவங்கள பற்றி தாங்க நெக்ஸ்ட் வரேன். ஷெரின் பேபின்னு கத்திக்கிட்டே போயிட்டு சாக்ஷியை ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஹாய் ஹாய் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சாக்ஷி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, காஸ்லியா கிட்டே வரும்போது ஹாய்ன்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி மாற்றுறாங்க. அவங்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, இருங்க இருங்க இப்போ தானே உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கேன், இனிமேல் இருங்க உங்கள் 2 பேரையும் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கும் இப்படி தோணி இருந்ததுன்னா அப்படியே அதையும் கமெண்ட் பண்ணிட்டுங்களேன். இப்போ சாக்ஷி வனிதா கிட்டே போயிட்டு ஹைஃபை கொடுக்குறாங்க, நீங்கள் நேற்று சண்டை போட்டிங்களே அதே மாதிரி நானும் உள்ளே வந்துட்டேன், இனி நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்வோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹைஃபை இருந்ததுங்க. சாக்ஷி ஷெரீன் கிட்ட போய் சொல்றாங்க, நீ தான் வின் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படியா அப்படின்ட்டு ஷெரீன் கேட்க உடனே சாக்ஷி சொல்றாங்க, சொல்றேன் சொல்றேன் அப்படின்றாங்க. இதுல இருந்தே தெரியுது சாக்ஷி ஒரு முடிவோட தாங்க உள்ள இறங்கியிருக்காங்க. சாக்ஷி இப்படி பேசுறத பார்க்கும் போது எனக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருதுங்க, சிங்கம் கிளை இறங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. உங்களுக்கும் அப்படின்னு தோணி இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வனிதா கவினை ரொம்பவே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சாக்ஷியும் இப்போ உள்ளே இறங்கியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு கவினை தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் கவின் லாஸ்லியாவோட காதல் பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்க போகுது எல்லாருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரில் யாரெல்லாம் இங்கேவே தங்க போகிறாங்க, யார் வெளியே போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி வெயிட் பண்ணி எபிசோடை பார்த்தா தாங்க தெரியும். ஸோ இந்த 3 பேரில் யார் இங்கே தங்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.